வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொழில் விருத்தி என்ற தலைப்பில் பேசலாம் வேலைக்கு போனோம்னா சம்பளம் கிடைக்கும் ஆனால் அது போதுமானா நிச்சயமாக பத்தாது அப்போ பணம் நிறைய வேணும் இல்லையா செலவுக்கு மேலே வருமானம் அதிகமாக இருக்கணும்னா தொழில் இருந்தால் நல்லது வேலைக்கு போகிறத விட தொழில் செய்யணும் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் தொழில் நடத்தோம்னா ஒன்று தாத்தா அப்பா பரம்பரையாக பயிற்சி ஒரு காலங்காலமாக அவங்க அந்த தொழிலில் ஒரு அனுபவம் இருக்கும் அவங்க தப்பிச்சுடுவாங்க கல்வியில் வந்து பயிற்சி இருக்குது ஒரு தொழில் இருக்குன்னா அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சி எடுத்து லோன் வாங்கி ஆரம்பித்து விருத்தி இருக்காங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போய் பத்து நாள் கற்றுக்கிட்டு பதினோராது நாள் நானும் முதலே வரேன்னு உடனே ஒரு தொழில் ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க தான் தட்டு தடுமாறி கீழே விழுந்துடுறது ஒரு வேலைக்கு போனாலோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பித்தாலோ எல்லாத்துக்கும் ஒரு முறையும் பயிற்சியும் தேவை என்ன பயிற்சி எனக்கு தெரியும் எனக்கு தெரியணுன்னு ஆரம்பிச்சிட வேண்டியது தொழில் ஆரம்பிக்கிறது ஈஸி அது நடத்துறது சரி அப்போ விருத்தின்னு ஒன்று இருக்குல்ல டெவலப்மெண்ட்டு ஒன்று இருக்குல்ல ஆரம்பித்து அப்படியே இருக்குது ஒன்றும் முன்னேற்றம் இல்லைன்னா இந்த டாபிக் உங்களுக்கு பயன்படணும் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது நாம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பிஸ்னஸில் நாம் தரமான பொருள்களை விற்பனை செய்கிறோமான்னு பார்த்துக்கணும் அந்த பொருளை வச்சுருக்கிற இடம் சுத்தமான இடத்துல வச்சுருக்கமானு பார்க்கணும் அந்த நிறுவனத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கான்னு முடிவு பண்ணிக்கணும் வர்ற கஸ்டமர் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இந்த கடையில் வாங்குகிற பொருள் மேலே நம்பிக்கையோடு வாங்குகிறாங்க இது நாணயமான கடை இது நேர்மையான கடை அப்படின்னு ஒரு முழுமையான நூறு சதவீத நம்பிக்கை உங்கள் மேலே இருந்ததுன்னா அந்த நிறுவனம் விருத்தியாகும் அந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப முக்கியம் ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேரத்தோடு அந்த கடையை திறக்கிறது நிறுவனத்தை திறக்கிறது அந்த வேலை கொடுக்குற ஸ்தாபனத்தில் தொழில் செய்கிறவங்களை அதாவது வேலை செய்கிறவங்கள நிர்வகிக்கிற முறை அந்த வேலை ஆட்களை மதிக்கிறது அந்த குறித்த நாளில் சம்பளம் கொடுக்கறது உழைப்புக்கேற்ற ஊதியத்தோட பாராட்டு தெரிவித்து அப்ரிஷியேஷன் பண்ணுறது அந்த நிறுவனத்தில் வந்து கணக்கு வழக்குகள் நேர்மையாக எழுதுறது அந்த நிறுவனத்துக்கான இலக்கை தீர்மானித்து அதை நோக்கி போவதுல ஒரு தீவிர ஈடுபாடோடு ஒரு ஒருங்கிணைந்த ஆர்கனைசேஷனாக இருக்கணும் அப்போ அந்த ஆர்கனைசேஷனில் உண்மை இருக்கணும் பொய் இருக்கக்கூடாது தவறு இருக்கக்கூடாது முதலாளி ஒழுக்கக்கேடாக கேடாக இருந்தார்னா அந்த நிறுவனம் வந்து கீழே போயிடும் மேலே போகாது ஒரு தனி மனிதனுடைய பர்சனாலிட்டி எப்படியோ அதேமாரி கம்பெனிக்கும் பர்சனாலிட்டி உண்டு ஒரு பிஸ்னஸ்னால் அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி உண்டு பர்சனாலிட்டி நல்லா இருந்தால் தான் நிறுவனம் வளரும் அப்போது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டெக்னாலஜியை வச்சுருந்து பீப்புள் நல்லா அமைஞ்சு ஆர்கனைசேஷன் நல்லா இருந்தால் தான் அது நம்பர் ஒன் மார்க்கெட்டில் பிடிக்க முடியும் ஆரம்பித்து அஞ்சு வருஷத்தில் மூடுற கம்பெனி இருக்குது பாஞ்சு வருஷத்தில் மூடுற கம்பெனி இருக்குது ஆனால் நூற்றி ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த நிறுவனம் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது உலகம் புறா கால் பதிக்குதுன்னா என்ன காரணம் அடிப்படை கட்டமைப்பு அந்த சிஸ்டம் அந்த முதலாளி ஏற்படுத்திய சிஸ்டத்தை அவரே மாட்டார் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் நினைச்சா கடையை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போயிடுவோம் காது குத்துறதுக்கு மோட்டாடிக்கிறதுக்கு ஊருக்கு போயிடுவோம் அப்போ நம்ம கடை எப்போ திறந்துருக்கோம் எப்போ இருக்குன்னு யாரும் தெரியாது அப்போது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காருன்னா கேட்குற மருந்தை கொடுக்குறார் கேட்குற மருந்து இல்லைன்னா வேறு கடையில் போய் வாங்கி வந்து கொடுக்குறாரு மருந்து லேட்டாகுதுன்னா ஆர்டர் பண்ணி ரெண்டு நாள் ஆனாலும் அந்த மருந்தை கொண்டு வந்து வீட்டில் போய் டெலிவரி பண்ணுறார் டெலிவரி பண்ணிவிட்டு இந்த மருந்து எடுத்துக்கிட்டவர் நல்லா இருக்காரா எப்படி இருக்கிறாருன்னு விசாரிக்கிறார் அப்போ அந்த கடைக்காரர் நம்ம மேலே ஒரு அக்கறையாக இருக்கிறான்னு போது அந்த மெடிக்கல் ஷாப் மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை வருது அப்போ கஸ்டமர் ரிலேஷனில் ரெஸ்பெக்ட் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு இலக்கு இருந்து அந்த இலக்கை நோக்கி போகணும்னா சர்வீஸ் அந்த சர்வீஸ் ஒழுங்காக இருந்ததுன்னா விருத்தியாகும் நம்ம வந்து விருத்தியாகிறதுக்குன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா உடனே ஒரு பூசணிக்காய் வாங்கி வாசப்பில் கட்டுறது எல்லாம் கட்டி தொங்க விடுறது டம்ளரில் பழம் போடுறது இந்த மாதிரி முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு விருத்தியாகலை விருத்தியாகலை விருத்தி கடைசி வரைக்கும் விருத்தியாக முடியாது விருத்தி உருப்படியான உண்மையான நல்ல குணங்களை பிஸ்னஸுக்கே ஒரு உயர்ந்த பழக்கங்களில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணிங்கன்னால் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துக்கும் வரலாம் அம்பானியை கூட தாண்டி போகலாம் ஆனால் நம்ம அம்பானியை மட்டும் பார்க்க பொறாமப்படுறமே தவிர டாட்டாவை பொறாமப்படுறமே தவிர அவங்களுக்கு பின்னாடி என்ன உழைப்பு இருக்குது என்ன நாணயம் இருக்குது என்ன சிஸ்டம் இருக்குதுன்னு பார்க்குறது இல்லை பிஸ்னஸ்னு எடுத்துகிட்டிங்கனாலே தான் அது என்ன சிஸ்டம்னு வந்து கற்றுக்கணும் அந்த சிஸ்டம் தெரிஞ்சு பண்ணினா சக்ஸஸ் ஃபார்முலா ஆனால் நமக்கு எல்லோரையும் பார்த்து பொறாமப்படாமல் தெரியுமே தவிர அதுக்கு பின்னால் உள்ள முறையை அறிவதில் நமக்கு விருப்பம் இல்லை எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல எங்கள் அப்பா எனக்கு வந்து சொத்து செத்து வைக்கல எனக்கு நேரம் சரியில்லை இப்படியே சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு இவ்வளோ தான் தலையெழுத்து எங்களுக்கு காம்படிஷன் எதிரிலே இருக்காங்க எங்கள் ஏரியாவில் எங்கள் கடையான ஆள் இருக்குதுன்னு ஏதாவது காரணக்காரன் சொல்லிட்டு இருக்கும் அது இல்லை உங்கள் கிட்ட உண்மையும் நேர்மையும் தொழிலுக்குரிய சுத்தமும் அதுக்குரிய அழகும் அங்கே இருந்ததுன்னா கஸ்டமர் வரைஞ்சு கட்டி நிற்பாங்க அதனால் ஒரே நிறுவனம் ஊர் ஊரா பிரான்ச்சு போட்டிருக்காங்கன்னு காரணம் என்ன அந்த தொழிலில் இருக்கிற பக்தி எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சமாளிக்கிற ஆற்றல் இருக்குது அவங்ககிட்ட அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு அந்த டெடிகேஷன் இருக்கணும் அவ்வளோதான் டெடிகேஷன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆரம்பித்து விட்டுட்டு எங்கேயாவது சுற்றி அப்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது அதில் அது வந்து எதுக்காக ஆரம்பித்தோம் சேவை அந்த சேவையில் நேர்மை இருக்கும் ஓட்டலில் ஆரம்பித்து விட்டுட்டு கேஷியராக மட்டும் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன வருமானம் வந்து எடுத்து வீடு ஓடிடக்கூடாது சமையல் போய் பார்க்கணும் சமையல்காரனை பார்க்கணும் அவன் கை சுத்தமாக வச்சுருக்கானா தலை சுத்தமாக இருக்கா குளிச்சானா ஹைஜீனிக்காக இருக்கா கஸ்டமர் மகிழ்ச்சியாக இருக்காங்களா க்ளீனாக இருக்கா ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்கா தரமாக இருக்கா அப்படின்னு இன்வால்வ் ஆகணும் பார்வை முழுக்க பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக விருத்தியாகும் விருத்தி ஆகலை விழுந்து கிடக்கிறேன் எந்திரிச்சு உட்காரணும் எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கோம் வந்து பாருங்கள் தொழில் விருத்திக்கான எல்லா உதவியும் செய்கிறோம் நன்றி வணக்கம்